வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெடல்ஸ் ரூல். வெடல்ஸ் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்டகிரேஷன் தான். ஆல்ரெடி இன்டகிரேஷனுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரபிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் 1-3, சிம்சன்ஸ் 3-8 ரூல் இருக்குது. அதோட இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் நம்ம ஃபைன் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நம்மளோட அந்த n வந்து 6 இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆர்டினன்ஸ் வந்து 7 இருக்கும். அதாவது 0 ஆட் பண்ணால் 7 ஆர்டினன்ஸ் இருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6. அப்போது 3h/10 y0 5y1 + y2 + 6y3 + y4 + 5y5 + y6. இதோட கோஎஃபிஷியன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம ஈஸியாக ஃபார்முலா எழுதிடலாம். 3h/10 இதோட கோஎஃபிஷியன் 1, 5, 1, 6, 1, 5, 1. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்முலா வந்து எழுதிடலாம். இது வந்து n வந்து 6 இருக்கும்போது, ஆர்டினேட் வந்து 7 இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து n வந்து 12 இருக்கும்போது, ஆர்டினேட் வந்து 13 இருக்கும்போது. ஸோ 0 ஆட் பண்ணும்போது 13 ஆகிடும். அப்படி இருக்கும்போது அதில் ஃபார்முலா வந்து இப்படி இருக்கும். ஸோ இன்டெகிரேஷன் எக்ஸ் நாட் டு எக்ஸ் என் ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3h/10 இன்டு ஒய் நாட் 5y1 + y2 6y3 + y4 + 5y5. ஸோ இதில் வர அதே எல்லாமே அப்படியே வரும். இந்த லாஸ்ட் y6 மட்டும் வராது. அதுக்கு பதிலாக +2y6 + 5y7 + y8 + 6y9 + y10 + 5y11. ஸோ சேம் இதே கோஎஃபிஷியன் தான் வரும். ஆனால் இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். மற்றபடி அதே சேமாக தான் வரும். இங்கே 5, 6, 7, 11 வரைக்கும் நம்ம எழுதலாம். இதோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, இது வந்து 6, 12 மட்டும்தான் இருக்குது. ஜென்ரலாக இது எந்த நம்பருக்கு என்ன போட்டுக்கலாம். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா வந்து இப்படி தான் வரும். 3h/10 y0 5y1 + 5y2 + 6y3 + y4 + 5y5. ஸோ இந்த ஃபார்முலாவில் வர அந்த 2 அதே அப்படியே தான் இங்கே வரும். ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எப்படி வரும்னா, லாஸ்ட் டேர்ம் எப்படி வரும்னா 2yn-6 5yn-5 + yn-4 + 6yn-3 + yn-2 + 5yn-1 + yn. ஸோ இதில் இந்த கோஎஃபிஷியன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக yn-ல முடியுது. அப்படியே yn-1, yn-2 அப்படியே போட்டுகிட்டே போகலாம். ஸோ இதுக்கு ஒரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கோஎஃபிஷியன்ட்டுக்குன்னு இந்த டேபிளர் காலம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன், ஸோ ஃபஸ்ட்டு குரூப்போட கோஎஃபிஷியன்ட் எப்படின்னா 1, 5, 1, 6, 5, 1. நடுவில் இருக்க இன்டீரியர் குரூப்பெல்லாம் எப்படி வரும்னா, சேம் இதே தான் வரும். இன்டீரியர் எத்தனை இன்டீரியர் வந்தாலும் இதே தான் வரும். ஃபர்ஸ்ட் இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே என்ன வரும்னா 2 வரும். லாஸ்ட் குரூப் கோஎஃபிஷியன் என்ன வரும்னா சேம் அதே தான். இங்கே இன்டீரியரில் என்ன வருதோ அதே கோஎஃபிஷியன் தான் வரும். லாஸ்ட்டாக ஒரு 1 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு. சப்போஸ் வந்து 6 n = 6 இல்லைனா 7 ஆர்டினன்ஸாக இருந்ததுன்னா இந்த கோஎஃபிஷியன் தான் வரும். 1, 5, 1, 6, 1, 5 வரும். கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 வரும். அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒரு டேப்லர் காலம் பண்ணல, நம்ம ஜென்ரல் ஃபார்மும் எழுதிக்கலாம். ஆர்டினன்ட் 7 இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக 1 போட்டுக்கணும். ஆர்டினன்ட் 13 இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கணும். இதுவும் மட்டும் எடுத்தோம்னா நம்மளுக்கு n வந்து 12 இருக்கும்போது 13 ஆர்டினன்ஸ் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஜென்ரல் ஃபார்முக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 இந்த 3 இது கோஎஃபிஷியன்ட்டு நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ 1, 5, 1, 6, 1, 5 இங்கே வந்து அதே தான். இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுனாலே மீதி 2 லைன்ஸ் அதே மாதிரி எழுதலாம். இல்லை இந்த 2 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேம் தான் வரும். இங்கே லாஸ்ட்டில் வந்து 1 வரும். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம மக பண்ணிட்டால் இந்த எல்லா ஃபார்முலாமே ஈஸியாக நம்ம மக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த வெடல்ஸ் ரூல் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ இதில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம வந்து y = 1/√(1 − x²)ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருந்தனா நம்ம ஹெச்சோட வேல்யூ x1, x2, y1, y2, y0 எல்லாமே நம்ம இந்த இதில் இருந்து தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து காலம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஹெச் என்ன நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். இப்போ ஹெச் என்னன்னு ஃபைன் பண்ணும்போது இப்போ இதில் வந்து லென்த் ஃபைன் பண்ணும். இப்போ லென்த் வந்து இப்போ 1/2 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1/2 − 0 / இதை நம்ம 6 பிரிக்க போகிறோம். நம்ம பிரிக்கிறது தான். இப்போ இதை நம்ம 6 பிரிக்கும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 6 பிரிக்கும்போது 6/12 = 1/2 வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் நம்மளால
ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது 1/12. ஸோ ஹெச்சோட வேல்யூ 1/12. ஸோ 1/12 வச்சு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1/2 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாகவே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 0. ஜீரோ கூட 1/12 ஆட் பண்ணால் 1/12. நெக்ஸ்ட் 2/12, 3/12, 4/12, 5/12, 6/12. 6/12 தான் எப்படின்னா 1/2. ஸோ 0 to 1/2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா ஒய் நாட். ஸோ இந்த வேல்யூ தான் ஒய் நாட். ஒய் நாட் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம்னா, இது எக்ஸ் நாட். ஸோ எக்ஸ் நாட் வந்து எடுத்துகிட்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது எக்ஸ் ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1/√1, ஸோ 1. ஸோ இதுதான் வந்து ஒய் நாட். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 1/12 இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கேல்குலேட் ரேஸ் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி 1.003490, இது வந்து ஒய் 1. அதே மாதிரி 2/12 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும், இது வந்து ஒய் 2. சிம்பிளர்லி இது வந்து ஒய் 3, இது ஒய் 4, இது வந்து ஒய் 5, ஒய் 6, இது வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கு. இதில் மொத்தம் எத்தனை ஆர்டினன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் எத்தனை ஆர்டினன்ஸ் இருக்குது? 7 ஆர்டினன்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆர்டினன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து n இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதில் n இஸ் ஈக்குவல் டு இங்கே 6, 0 to 6 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வேடல்ஸ் ரூலில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 12 இருக்கும்போது நம்மளுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, 6 இருக்கும்போது தனியாக ஃபார்முலா இருக்குது. இது 6, n இஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் ஃபார் 7 ஆர்டினன்ஸ்க்கு இது ஃபார்முலா. 0 to 1/2 dx டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் 1 - x² பிளஸ் 3h/10 ஒய் நாட் பிளஸ் 5y1 பிளஸ் y2 பிளஸ் 6y3 பிளஸ் y4 பிளஸ் 5y5 பிளஸ் y6. ஸோ ஒய் நாட்லேருந்து y6 வரைக்கும் வரும். இல்லை கோஎஃபிஷியன் மட்டும் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். 1, 5, 1, 6, 1, 5, 1. அந்த கோஎஃபிஷியன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நம்ம ஃபார்முலா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த ஃபார்முலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுனா 1/3h/10. ஸோ இது ரெண்டும் ஒய் நாட்டும் ஒய் சிக்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு டேர்ம் ஆகும். 5 எதில் 5 கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதை 5 காமனாக வெளியில் எடுத்துகிறேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 6 மீதி ரிமைனிங் இருக்க ரெண்டு y2 y4, அது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்மளுக்கு ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 × h வேல்யூ 1/12 / 10. ஸோ ஒய் நாட்டோட வேல்யூ இந்த டேப்லர் காலம்லேருந்து எழுதணும். ஒய் நாட்டோட வேல்யூ 1. ஸோ 1. அதே மாதிரி ஒய் சிக்ஸோட வேல்யூ தான் ஒய் 6. ஸோ ஒய் 6 வேல்யூ ஸோ பிளஸ் 5 × y1 வேல்யூ. ஸோ இதுதான் y1 வேல்யூ. இங்கே y1 வேல்யூ பிளஸ் y5 வேல்யூ, இதுதான் y5. ஸோ y5 வேல்யூ பிளஸ் 6 × y3. ஸோ இதுதான் y3 வேல்யூ, அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். பிளஸ் y2 பிளஸ் y4. ஸோ y2 அண்ட் y4 இது ரெண்டு வேல்யூ எடுத்து நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு 5 மல்டிப்ளை பண்ணி இதை 6 மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இது எல்லாமே தனித்தனி டேர்ம்ஸாக, இந்த தனித்தனி டேர்ம்ஸாக ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் 2.1547 பிளஸ் 10.51764 பிளஸ் 2.074845 பிளஸ் 6.196773 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 20.943956 கிடைக்குது. இப்போ இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க 3 1/12 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இது 12 வந்து 3/120 வரும். இதை கேன்சல் பண்ணால் 1/40 வரும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 0.523598 கிடைக்குது. ஸோ இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ 0.523598 95. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.